தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு. ஆகையால பெண்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர நவராத்திரி குழுவை பதியபடி ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி என்பது ஒரு அற்புதமான ராத்திரியாகும். சிவனுக்கு உரிய ராத்திரி சிவராத்திரி, அதே போல் அம்பாளை வழிபட நவராத்திரி. சிவராத்திரி வழிபாடு என்பது ஒரு ராத்திரி மட்டுமே, ஆனால் அம்பாளை வழிபடுவதோ 9 ராத்திரிகள். நவம் என்றால் 9 என்று அர்த்தமாகும். இந்த 9 ராத்திரிகளுமே முழுக்க முழுக்க அம்பாளுக்கான வழிபாடுகள். மிக விமர்சையாக கோவில்களில் நடைபெறும் நவராத்திரியை எப்படி கொண்டாடுவது, மேலும் இந்த நவராத்திரியை கொண்டாடுவதால் நாம் அடைய போகும் நன்மைகளை பற்றியும் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம். அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக தவம் இருந்த காலம்தான் இந்த 9 நாட்களும். மேலும் முப்பெரும் தேவிகளாக விளங்கக்கூடிய மலைமகள், அலைமகள், கலைமகள் என இந்த 3 பேரும் தவம் செய்து ஒரே ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்த நாள்தான் இந்த நவராத்திரியாகும். பல சிறப்புகள் நிறைந்த இந்த நவராத்திரியை கொலு வைத்து கொண்டாடலாம். கொலு வைக்க 3 படிகள், 5 படிகள், 7 படிகள், 9 படிகள் அல்லது 11 படிகள் வரை வைக்கலாம். மனிதன் படிப்படியாகத்தான் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதனை உணர்த்தத்தான் இந்த படிகள் வைக்கப்படுகின்றன. மரம், செடி, கொடி இதெல்லாம் ஓரறிவு, அதாவது முதல் படி. நத்தை, சங்கு இவையெல்லாம் ஈரறிவு, இரண்டாவது படி. கரையான், எறும்பு மூவறிவு. நண்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு. பறவை, விலங்கினங்கள் 5 அறிவு. 6வது படியில் மனித பொம்மைகளை வைக்கலாம். 7வது படியில் மகான்களின் பொம்மைகளான விவேகானந்தர், வள்ளலார் போன்றவர்கள் மனிதர்களாக இருந்து ஞானிகளாக உயர்ந்த இவர்களை வைக்கலாம். 8வது படிக்கட்டில் தசவதாரம் மகாலட்சுமியின் அஷ்டலட்சுமியின் ரூபம் வைக்கலாம். 9வது படியில் விநாயகர், முப்பெரும் தேவியர்கள் மற்றும் பூரண கலசமும் வைக்கலாம். இதுதான் கொலு வைக்க சரியான முறையாகும். அடுத்து கொலு வைக்காமல் நவராத்திரியை எப்படி கொண்டாடுவது என்று பார்ப்போம். நம்முடைய வீட்டில் நாம் வணங்கும் தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து ஒவ்வொரு நாளும் நெய்வேத்தியம் செய்து வைத்து தூப தீப ஆரத்தி காட்டி வழிபடலாம். தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் இந்த நாளில் நம் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது மிகவும் சிறப்பு. ஆக இந்த நவராத்திரி என்பது அம்பிகை நம் இல்லத்தில் எழுந்தருளி நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். நவராத்திரியை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கொலு வைத்து கொண்டாடலாம், கொலு வைக்காமலும் கொண்டாடலாம். அப்படியும் இல்லை என்றால் கோவில்களில் நடைபெறக்கூடிய நவராத்திரியின் சிறப்பு பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம். இந்த 9 நாளும் அம்பாளை நாம் உள்ளன்போடு வழிபட்டால் அம்பாளின் முழு ஆசியையும் நாம் கிடைக்கப் பெறுவோம். மாலைய அமாவாசையை வழிபட தயாராக இருக்கும் இந்த வேளையில் நவராத்திரி கொலு வைப்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.